ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம இன்னைக்கு மகேந்திர சிங் தோனியோட நாட்டு பற்று அதை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் என்னைக்குமே கிரிக்கெட் விளையாடும் போது தன்னோட நலனுக்காக விளையாடாம, தன்னோட அணி ஜெயிக்கணும், தன்னோட நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எப்போதுமே விளையாடுவாரு. அதற்காக அவர் தன்னோட பேட்டிங் ஆர்டரை கூட மாத்தி இறக்குவாரு. அணியோட சூழ்நிலையை பொறுத்து அதற்கு ஏற்றாற போல அணிய அவர் வழி நடத்துவாரு. அது மட்டும் இல்லாம அவர் தன்னோட நாட்டு மேல அளவு கடந்த பற்றும் வச்சிருக்காரு. அதே போல இப்ப கடைசியா முடிந்த இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டி20 போட்டியில பாத்தீங்கன்னா, இந்திய ரசிகர் ஒருவர் தோனியை நோக்கி இந்தியாவோட தேசிய கொடியை கையில எடுத்துக்கிட்டு ஓடி வருவாரு. கிரவுண்டுக்குள்ள நுழைஞ்சு தோனி பக்கத்துல வந்ததும் தேசிய கொடியை கையில வச்சுக்கிட்டு தோனியோட காலில் விழுந்துருவாரு. அவரோட கையில இருக்கிற தேசிய கொடியை கவனிச்ச தோனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, உடனடியா அவர் கையில இருந்த தேசிய கொடியை பிடுங்கிடுவாரு. என்னைக்குமே தேசிய கொடியை காலுக்கு கீழே வைக்க கூடாது அப்படின்ட்டு அந்த தேசிய கொடியை கையில பிடுங்கிட்டு அவரை அந்த ரசிகரை எழுப்பி விட்டுருவாரு. அதற்குள்ள அந்த கிரவுண்டோட ஊழியர்கள் வந்து அந்த ரசிகரை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதன் பிறகு தோனி அந்த தேசிய கொடியை பத்திரமா கொண்டு அவங்க கிட்ட கொடுத்துருவாரு. இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகி தோனி ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமே மகேந்திர சிங் தோனியை பாராட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அதே போல மகேந்திர சிங் தோனியோட ஹெல்மெட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட தேசிய கொடியானது இடம் பிடிச்சிருக்காது. ஆனா இந்திய கிரிக்கெட் வீரர்களோட பல பேரோட ஹெல்மெட்ல இந்திய தேசிய கொடியானது பொறிக்கப்பட்டு இருக்கும். ஏன் மகேந்திர சிங் தோனியோட ஹெல்மெட்ல இந்திய தேசிய கொடி பொறிக்கப்படல அப்படின்னா, அவர் கீப்பிங் செய்யும் போதோ இல்ல பேட்டிங் செய்யும் போதோ அடிக்கடி ஹெல்மெட்டை கழட்டி கீழே வைப்பாரு. அந்த ஹெல்மெட்ல இருக்க தேசிய கொடியானது தன்னோட காலுக்கு கீழே இருக்க கூடாது. யாராவது எந்த ஒரு வீரராவது ஓடும் போதோ அந்த ஹெல்மெட் மேல அவங்களோட கால் பற்றக்கூடாது. அதனால அது தன்னோட நாட்டுக்கே ஒரு அவமானமா இருக்கும் அப்படின்னு கருதி அவரோட ஹெல்மெட்ல அந்த தேசிய கொடியை அவர் பொறிக்காம இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.